ஹலோ எவ்ரி ஒன் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தாய்மார்களுக்கு பிரசவத்திற்கு பிறகு ஏற்படும் உடல் உள மாற்றங்களை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள இப்போ கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பின்னோட உடம்புல ஒரு சில மாற்றங்கள் வந்து ஏற்படும் இந்த மாற்றங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா திரும்ப பழைய நிலைமைக்கு வந்து மாறும் இந்த மாதிரி மாறுறதுக்கு எத்தனை வாரம் எடுத்துக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆறு வாரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து பழைய நிலைமைக்கு வந்து மாறுறதுக்கு எடுத்துக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையாக வந்து இதை வந்து சொல்ல வந்து இனப்பெருக்க உறுப்புகளின் உள்திருப்பம் இரண்டாவது பால் சுரத்தலை தூண்டுதல் பால் ஊட்டுதல் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா புதிய குழந்தையால் ஏற்படும் மாற்றம் அதற்கேற்ப மனோபாவத்தை சரிப்படுத்தலாம் அதனால் குழந்தையோடு ஏற்படும் இந்த மாதிரி மூணு வகையா வந்து சொல்லலாம் பிரசவத்தின் போது குழந்தையுடன் தொப்புள் கொடி மற்றும் பிளசண்டா வந்து வெளியேறப்படுவதனால் கர்ப்ப காலத்தில் அதிக அளவு சுரக்கப்பட்ட ஹார்மோனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குறையுது குழந்தை பிறந்த முதல் வாரத்தில் ஹார்மோனோட அளவு வந்து பார்த்திங்கன்னா சடுதியாக கீழறங்கி கருத்தரப்பிற்கு முந்தைய அளவு வந்து அடை தாய் குழந்தைக்கு பாலூட்டும் காலப்பகுதியில் இந்த ஹார்மோனோட அளவு வந்து குறைந்த தாங்க தொடர்ந்துருக்கும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாலூட்டும் காலத்தில் பெண்களுக்கு மீண்டும் வந்து கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து குறைந்த விதத்தில் தான் வந்து இருக்குது பிரசவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட பத்து நாளுக்குள்ள கர்ப்ப அதோடய அதோட அளவுல வந்து குறைஞ்சி மீண்டும் வந்து பழைய நிலைமைக்கு வந்து திரும்பிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலு வாரத்துக்குள்ள அதோட பழைய நிலைமைக்கு வந்து திரும்பிட்டு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையை வந்து பழையபடி வந்து அடையும் ஆனால் இந்த நிலைமின் போது கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பழைய நிலைமைக்கு வந்து வராது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட வாய்ப்பகுதி சற்று கொஞ்சம் அகன்று தாங்க இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையை தாங்கும் அளவிற்கு விரிவடைந்த அந்த யோனி குழலும் பழைய நிலைமைக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வருவதில்லைங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் விரிவடைந்த வயிற்று தசைகள் அளவுக்கு அதிகமாகவே வந்து நீட்டப்படுவதால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்க நம்மளோட வயிறு வந்து எப்படி இருக்குன்னா மெது மெதுவாகவும் தொலைதொலப்பாகவும் வந்து இருக்கும் இது வந்து பழைய நிலைமைக்கு வந்து மா வரத்துக்கு ரொம்ப நாள் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தாய்ப்பாலூட்டும் பெண்களோட முட்டை வந்து வெளியேற்றப்படாதனால நம்மளுக்கு வந்து மாதவிடாய் வர்றதுக்கு பல மாதங்கள் கூட ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து பால் கொடுக்காதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் வந்து பழைய நிலைமைக்கு வந்து வருவதனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வாரங்களுக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து முதல் மாதவிடாய் வந்து எதிர்பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணோட சிறுநீரகமும் அதன் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பகாலத்தின் போதும் பிரசவத்தின் போதும் பல மாறுதல்களுக்கு அழுத்தங்களுக்கும் உள்ளாகிறது இது வந்து பழைய நிலைமைக்கு வந்து மாறத்துக்கு பல வாரங்கள் கூட ஆகலாங்க நெக்ஸ்ட் வந்து ரத்த குழாயில் ஏற்பட்ட மாற்றங்களும் இரத்த உரைதல் காரணிகளில் ஏற்பட்ட மாற்றங்களும் கர்ப்பகாலத்திற்கு முந்தைய நிலைமைக்கு வரத்துக்கு ஆறு வாரங்கள் வந்து எடுத்து இதனால வந்து பார்த்திங்கன்னா பிரசவத்திற்கு பின்னரான ஆறு வார காலப்பகுதியில் பெண்கள் வந்து பூரண ஓய்வு வந்து எடுக்கக்கூடாது அதனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படி நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இல்லைன்னா இரத்த உறைவு அடைவதற்காகவும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரத்த உறைந்து கட்டிப்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலப்பகுதிகளை நீங்கள் வந்து உங்கள் கை காலை வந்து பயிற்சி ஏதாவது செய்யலாம் நடைப்பயிற்சி வந்து செய்யலாம் அதாவது வந்து நார்மலாக நீங்கள் வந்து எப்பயும் போல உங்களோட ஒர்க்கை வந்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பெண்ணுடா இருக்குன்னு நினைக்கிறேன் பண்ணோட இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப பாய் ஃப்ரெண்ட்ஸ்